வெல்கம் டு ராஜாஸ் கார்டன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என் வீட்டு டெரஸ் கார்டனில் இருக்கிற ஒரு மூலிகை செடி. இது வந்து கருப்பு வெட்டி வேர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று விலாமிச்சி வேர்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகம் வந்து நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். பட்டு நம்ம வந்து விலாமிச்சி வேர்ன்னு கேட்டால் அது வெட்டி வேர் தருவாங்க. பட்டு இந்த வெட்டி வேர் வந்து அதிகமாக கிடைக்கிறது நாட்டு மருந்துகளில் கிடைக்கிறதில்ல. விலாமிச்சி வேர்னு கேட்டாலும் அந்த வெட்டி வேர் அந்த புல் வகையில் உள்ள வெட்டி வேர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து அந்த புல் வகையில் உள்ளது, அது ஒரு புல்லின மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற வெட்டி வேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட்டு நாட்டு மருந்து கடையில் வந்து அதுதான் அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இது வந்து ஒரு செடி வகை. இது பார்க்குறதுக்கு வந்து கற்பூரவல்லி இலை மாதிரி இருக்கும். இந்த பூ பார்த்திங்கனாலும் பூவும் பூக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 அடி உயரத்துக்கு வந்து இந்த பூ வரும். இது வந்து கருப்பு வெட்டிவர்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வந்து அரிதான ஒரு மூலிகை. இது அதிகம் வந்து கிடைக்கிறதில்ல, நாட்டு மருந்துகளில் கிடைக்கிறதில்ல. ஆக்சுவலாக அது இது தான் வந்து வெட்டிவேர். இது வந்து இப்போ வந்து இதை வந்து இப்போ விலாமிச்சி வேறா இப்போ சொல்லிகிட்ருக்காங்க. இதோடைய இலையை பார்த்திங்கன்னா நல்லா வாசனை அதிகமாக இருக்கும். பட் இந்த ரெண்டு வெரைட்டியில் வந்து இந்த வெரைட்டி தான் ரொம்ப அரிதான வெரைட்டி. இதுதான் ரொம்ப வாசனை அதிகமாக உள்ளது. பட் இது அதிகமாக பயிரிடாமல் இருக்கிறதுனால இது அதிகம் கிடைக்கிறதில்ல. இது ரொம்ப ரேர் வெரைட்டி. அது அந்த புல் வகை வந்து பார்த்திங்கன்னா அது இந்த கடலூர் பகுதியெல்லாம் வந்து அதிகமாக வந்து பயிர் வைக்கிறாங்க. அது நிறைய இடத்துல எக்ஸ்போர்ட் ஆகுது. அதில் வந்து நிறைய வாசனை அந்த பொருள்லாம் தயார் பண்ணுறாங்க. இந்த பாய் இது மாதிரி நிறையா பண்ணுறாங்க. பட் இந்த மூலிகை வந்து இந்த விளாமிச்சேர் வந்து கருப்பு வெட்டிவர்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த கோயிலுங்களுக்கு வந்து அதிகமாக பயன்படுது. சிவனுக்கு வந்து அதிகமாக பயன்படுது. நேரடியாக வந்து விவசாயிகிட்ட வந்து கோயிலேருந்து வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது, ஆனால் வந்து அதிகமாக கிடைக்கிறதில்ல. வெட்டிவேர் விளாமிச்சுவேர்னு கேட்டாலும் அந்த வெட்டிவேர் தான் தருவாங்க, வெட்டிவேர்னு கேட்டாலும் அதே தான் தருவாங்க. இது ரொம்ப வந்து ஒரு அரிதான மூலிகை. இந்த வெட்டிவேர் வந்து இது வந்து ரொம்ப வேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து எடுக்கிறப்ப ரொம்ப பக்குவமாக அதை வந்து அடியிலேருந்து எடுத்து அதை ரொம்ப வாஷ் பண்ணியே வைக்கணும். வாஷ் பண்ணும்போது நிறைய வேரெல்லாம் போயிடும், மீதி இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு மாதம், ஒரு 15 டேஸ், ஒரு மாதம் அது வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே உதிர்ந்து போயிடும், காஞ்சி போய் உதிர்ந்துடும். அந்த புல் வகையான அந்த வெட்டிவேர் வந்து அது ரொம்ப நாள் வச்சு அது பாதுகாக்கலாம், அது அவ்வளோ சீக்கிரம் கெடாது. இது வந்து கொஞ்சம் ரொம்ப வாசனை, இதில் வந்து ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும். இது இலையே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்து நம்ம மாடி தோட்டத்துலேயும் வச்சு நிறையா வளர்க்கலாம். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் வந்து அந்த புல் வகையான வெட்டி வேர் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த விலாமிச்சி வேர், கருப்பு வெட்டி வேர், இதை வந்து இப்போ வீடியோ இப்போ போட்டிருக்கிறேன். பட்டு இது வந்து ரொம்ப அதிகமான வாசனை அதிகமாக இருக்கும். இது வந்து அதிகமாக கிடைக்கிறதில்ல. இதை மாடி தோட்டத்துலேயும் வச்சு வளர்க்கலாம். நம்ம மண் வந்து இதில் வந்து அதிகமாக நம்ம வந்து இயற்கை உரங்களை தான் அதிகமாக பயன்படுத்தணும். கெமிக்கல்லாம் போட்டிங்கன்னா அந்த வாசனை அதிகமாக இருக்காது. கடலை புண்ணாக்கு, அந்த மீன் அமிலம், அந்த இயற்கை உரங்கள், சூடமோனஸ் அது மாதிரி நிறையா பயன்படுத்தினோம்னா நல்லா வாசனை அதிகமாக இருக்கும். இதுதான் அந்த அந்த பூ, இப்படி தான் அந்த பூ பூக்கும். இந்த இலை வந்து நல்லா பெருசாக கற்பூரவல்லி இலை மாதிரி ரொம்ப தடிமனாக இருக்கும். பட் கற்பூரவல்லி இலையில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கும், இதில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. வேர் வந்து அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இதை மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். இந்த கருப்பு வெற்றி வேர், விலாமிச்சி வேர் செடி உங்களுக்கு வேணும்னா கீழே நான் இந்த வீடியோவில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், என்கிட்ட இருக்குது. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.